உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி இவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார், என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது? நீங்கள் இப்படி சிம்பிளாக கேட்குறீங்க, ஆடியன்ஸ் எப்படி திரும்ப கேட்குறாங்க? கடகத்துக்கு ஏதாவது நல்லதா ஒன்று சொல்லிட்டு போப்பா, ஓகே, ஏதாவது தேருமா பாரு அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, இது நாள் வரையும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடகத்துக்கு அஷ்டம சனி, 2.5-3 வருஷமாக இவங்களை கசக்கி பிழிந்து தொங்க விட்டுருச்சு, தொங்க விட்டு காய போட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. 2.5 வருஷமாக இல்லை, 5 வருஷமாகவே. ஏன்னா அதுக்கு முன்னாடி சனி 7ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இந்த 5 வருஷமாகவே கடகராசியா அப்படின்னு கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனையோ அதையெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, வம்பு வழக்கு நோய் எதிரி கடன், கடனுக்கு மேலே கடன், அதை அடைக்க இன்னொரு கடன், அதை வாங்கிட்டு அவர் வந்து கேட்கும் பொழுது நான் வீட்லேயே இல்லை, இருந்துக்கிட்டே இல்லை, ஃபோன் அடிக்குது எடுக்க முடியல, வாசலில் அவர் வந்து நின்னால் நான் தோட்டத்து வழியாக ஓடி போயிடுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதை வெளியில் சொன்னோம்னா உண்மையிலேயே இரத்த கண்ணீர். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம், 4 வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் வந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இந்த சனி பகவான் என்பவர் கடகராசி அதிபதி சந்திரனுக்கு சத்ரு கிரகம் என்பதனால் லெஃப்டில் அடி, ரைட்டில் அடி, சென்ட்ரல் அடி, மேலடி, கீழே அடின்னு எல்லா அடியும் வாங்கியாச்சு. இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னா, அஷ்டம சனி பூரணமாக இவங்களுக்கு விடுது. ஓகே, அப்போது என்னென்ன, எனக்கு இனிமே நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் இல்லை. ஓகே, அப்போ கெடுதல் இல்லை அப்படின்னாலே நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது இயற்கையாக எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கட்டும், எனக்கு இனிமே வில்லன் இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகே, முதல் விஷயம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், அடுத்த பிரச்சனை, அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், அடுத்த பிரச்சனை, வரிசையாக கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவர்கள் எதிர்பாராத ஒரு கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள். வரிசையாக இனிமே அந்த கடன் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இவர்கள் கொஞ்சம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மூச்சு விட்டார்கள். இப்போது ஒரு கம்மி வட்டிக்கு இல்லை ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு கடனை வாங்கி அதிக வட்டியை நம்ம தீர்த்து கொள்ளலாம், அது போன்ற ஒரு விஷயம். நுணுக்கமாக இந்த பலனை நம்ம பார்க்கும் பொழுது, 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வாழ்க்கை துணைவரால் இவர்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் அமைப்பு. அதாவது கடகராசிக்காரர்கள் இவர்களாக இருந்தால் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்பொழுது நம்மளது சுமை என்பது இவர்களுக்கு குறையும். மேலும் இவர்களது பித்துரு வர்க்கத்தால் இவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். ஏனென்றால் இது பாக்ய சனி, பாக்யஸ்தானத்தில் வருகிறார். முதலில் இவர் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது பித்துர் வர்க்கம், அப்பாவின் இடங்களாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அப்பாவுக்கு வர வேண்டிய அந்த பாக்கி பணமாக இருக்கலாம், இவை அனைத்தும் வசூலாகும். நல்லாவே இவர்களுக்கு வெற்றி ஏற்படும். பிறகு சனி தனது சொந்த சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வியாபார கூட்டாளிகளால் இவர்கள் மேன்மை பெற முடியும். அதுக்கும் அப்புறம் சனி பகவான் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முயற்சிகளால் வெற்றி, வெளிநாடுகளில் வெற்றி, வெளிநாடுகளில் முடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு இடமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அதன் மூலம் இவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். ஸோ அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னா பூரணமாக அது கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி விடுகிறது. சனி என்பவர் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் ஒரே நாளில் லாபம் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாபம் வரும். கடன் என்பது தீரும், வெற்றி என்பது முயற்சிகளால் மேலும் மேலும் ஏற்படும்.
ஓகே. ஸோ ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜஸ் சார் கடக? கடகராசிக்கு 95% நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா இவர்களுடைய பெரிய வில்லன் இவர்களை விட்டு போகிறார்கள். அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தை இவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே. சோ இவர்களுக்கான வழிபாடு என்ன? கடகராசிக்கு வந்து வழிபாடு முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் இனி அவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். அதாவது இதனால் வரை அவர்கள் உழைத்தார்கள், நடைமுறை பரிகாரம், அந்த உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கவில்லை, இனி அவர்களுக்கு அந்த ஊதியம் என்பது கிடைக்கும். இவர்கள் வழிபாடு என்று வரும்பொழுது நித்திய வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு பாக்யாதிபதி வரக்கூடிய கிரகம் என்பது குரு, குரு பகவானையும் இவர்கள் வழிபாடு செய்யலாம்.